அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம நவராத்திரி வீடுகளில் களை கட்டும் பிரம்மோற்சவம் கொழுவச்சு கொண்டாடினா அம்பிகை குடியேறுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பண்டிகைனாலே கொண்டாட்டம் தானங்க. நவராத்திரி பண்டிகை பெண் தெய்வங்களுக்காக வீட்டுல வசிக்கிற பெண் தெய்வங்கள் எடுக்கக்கூடிய பிரம்மோற்சவம். கொழு வைத்து அம்பிகையை கொண்டாட்டமாக வணங்குவாங்க. பாடல்கள் பாடியும் நைவேத்தியங்களை படைத்தும் அலங்கார ரூபினியாக அம்பிகையை வழிபடுவாங்க. 9 நாட்கள் கொழு வைத்து அம்பிகையை வழிபட்டா நம்முடைய வீட்டுல அம்மன் குடியேறுவாள் அப்படின்றது நம்பிக்கை. நவராத்திரி விழாவை கொழு வைத்து கொண்டாடுவது மரபு. நவராத்திரி அன்னைக்கு பெண்கள் வீடுகளில் கொழு வைத்து விரதம் இருந்து அம்மனை வழிபட்டா நன்மை கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். 3 நாட்கள் துர்க்கையை வேண்டியும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவியை வேண்டியும், 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யப்படுது. 10 நாட்களும் விதவிதமாக பிரசாதங்கள் படையலிட்டு பாடல்கள் பாடி அம்மனை வழிபடுவாங்க. கொழு அப்படின்றது பல படிகளை கொண்ட மேடையில் பலவித பொம்மைகளை நேர்த்தியாக அலங்கரித்து வைப்பது. நவராத்திரி கொழு எப்படி அமைக்கணும் அப்படின்றதுல ஒரு முறை இருக்கு. இருக்கக்கூடிய வசதிகளை பொறுத்து உச்சைப்படை எண்ணில் கொழு அமைக்கணும். மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே கொழுவில் படிகள் அமைக்கப்பட்டு அதில் பொம்மைகள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. காரணம் இல்லாமல் காரியமில்லை என்பது போல் எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணத்தை நம் முன்னோர்கள் வச்சிருப்பாங்க. கொழு படிகளுக்கும் அர்த்தத்தோடு காரணம் இருக்கு. புழுவாய் பிறந்து மரமாகவும் பிறந்து மனிதராகவும் பிறந்து கடைசியில் இறைவனை அடைகிறோம் அப்படின்ற அர்த்தத்துலதான் நவராத்திரி பண்டிகையில படிகள்ல பொம்மைகளை நாம அடுக்கி வைக்கிறோம். நவராத்திரியின் 9 நாட்களும் பராசக்தி ஒவ்வொரு தேவியின் வடிவில் 1 வயது முதல் 10 வயது கன்னிப்பெண் வடிவில் அவதாரம் செய்வதாக ஐதீகம். நவராத்திரி பண்டிகை கொண்டாடக்கூடிய 9 நாட்களும் கொழு வைத்து பூஜித்தா எல்லா தெய்வ வடிவங்களிலிருந்தும் பராசக்தி வெளிப்படுவாங்க அப்படின்றது ஐதீகம். 9 நாட்கள்லயுமே தேவியாக பாவித்து துதிக்க நமக்கு சொந்தமல்லாத பிறர் வீட்டு குழந்தையே அழைத்து வந்து உபசரிக்கணும். அனைத்திலுமே தேவியே இருக்கிறார் அப்படின்றத உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்கள்ல கொழு வைக்கப்படுது. வீட்டுல கொழு வச்சா அம்பிகை அனைத்து அம்சமாக நம்ம வீட்டுல எழுந்தருளி விட்டாள் அப்படின்றது நம்பிக்கை. ஒரு நவராத்திரிக்கு கொழு வச்சா பிறகு வாழ்நாள் முழுவதும் நவராத்திரி நாட்களில் கொழு வைக்க வேண்டும் அப்படின்றது நம்பிக்கை. பொதுவா கொழு படிகள்ல பொம்மைகள் வைக்கும் போது கடைசி படியான மேல்படியிலிருந்து வைக்க ஆரம்பிக்கணும். முதல்ல மேலே உள்ள கொழுப்படியில வைக்க வேண்டியது விநாயகர். விக்னங்கள் தீர்க்கும் விநாயகரை முதல்ல குழுப்படியில வச்சதுக்கு அப்புறம்தான் மற்ற பொம்மைகளை வைக்கணும்னு பராசக்தி தேவியே சொல்லி இருக்கிறதா தேவி பாகவதம் சொல்லுது. கொழு மேடை 9 படிகள் கொண்டதா அமைவது சிறப்பு. சிலர் 5, 7, 9, 11 அவங்கவுங்க வசதிக்கேற்பப்படி அமைச்சு கொழு பொம்மைகளை அலங்கரிப்பாங்க. கீழிருந்து மேலாக படிகளும் அவற்றில் வைக்கப்படும் பொம்மைகளும் பத்தி விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. 1ஆம் படியில ஓரறிவு உயிர்களான புல், செடி, கொடி போன்ற தாவர வகை பொம்மைகளும் வைக்கலாம். 2ஆம் படியில ஈரறிவு கொண்ட நத்தை, சங்கு போன்ற பொம்மைகள். 3ஆம் படியில மூன்றறிவு உயிர்களான கரையான், எறும்பு போன்றவற்றின் பொம்மைகள். 4ஆம் படியில நான்கறிவு உயிர்களை விளக்கக்கூடிய நண்டு, வண்டு போன்றவற்றின் பொம்மைகள். 5ஆம் படியில 5அறிவு உள்ள மிருகங்கள், பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகளை நீங்க வைக்கலாம். 6ஆம் படியில் 6அறிவு படைத்த மனிதர்கள் பொம்மைகள். 7ஆம் படியில் மனித நிலையிலிருந்து உயர்நிலையை அடைந்த சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் போன்றோரின் பொம்மைகள் வைக்கலாம். 8ஆம் படியில் தேவர்கள், அஷ்டதிக்பாலகர்கள், நவக்கிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள், தேவதைகள் போன்றோரின் பொம்மைகளை வைக்கலாம். 9ஆம் படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் அவர்களின் தேவியருடன் நடுநாயகமாக ஆதிபராசக்தியாக வைக்கணும். இந்த நாட்களில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூலம் நினைத்த காரியம் நிறைவேறும். அப்படி என்ன அந்த மந்திரத்தில் அற்புதங்கள் இருக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நவராத்திரி நாள்ல நாம லலிதா சகஸ்ர நாமம் அப்படின்ற 1000 திருநாமங்களை உச்சரிக்கணும். அனைவராலும் இப்படி அம்பிகையின் 1000 திருநாமங்களை உச்சரிக்க முடியாது. அதற்கு பதிலா நாம காஞ்சி மகா பெரியவர் அருளிய ஓம் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், அதை பார்த்து நீங்க படிங்க. நாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க போறோம் இல்லையா, அந்த 7 நாமங்களை தினசரி 11 முறை நீங்க உச்சரிச்சா 1000 நாமங்களை உச்சரித்ததற்கு சமம். ஈஸ்வர ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவர் அன்னை லலிதையின் 1000
திருநாமங்களில் தன்னுடைய உள்ளுணர்வால் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஏழு நாமாக்கள் அதிசயங்கள் பல நிகழ்த்தும் அப்படின்றது முன்னோருடைய வாக்கு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஏழு அற்புத மந்திரங்களை இடைவிடாது உச்சரிங்க. நவராத்திரி நாட்கள்ல குடும்பமா வீட்டுக்கு வர்றவங்களை வரவேற்கிறதும் உபசரிக்கிறதும் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு வர்றவங்க மனசு சந்தோஷப்பட்டு நம்மள ஆசீர்வதிப்பாங்க. விருந்தினர் ரூபத்துல அம்மனும் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து ஆசி வழங்குவாங்க அப்படின்றது ஐதீகமா இருந்துட்டு வருது. என்ன சொந்தங்களே, நவராத்திரியில எப்படி கொலு வைக்கணும், எந்த நேரத்துல வைக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க எப்படி நவராத்திரி விழாவை கொலு அமைச்சு கொண்டாட போறீங்க அப்படின்ற அந்த ஒரு அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் உடனுக்குடைய வந்துட்டு நீங்க உடனே பண்ணி பார்க்கலாம். ஓகே பசங்க, பிளேஸ் திரும்ப உங்களுக்கு அடுத்து ஒரு அருமையான வீடியோ கூட சந்திக்கிறேன். Until then, signing off. This is me, Karthi from RJ Karthika Channel. Thank you so much, Chana. Bye-bye. Take care. மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களே, நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.